இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணி ஒரு ஜெல் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஹாஃப் அ கப் வந்து ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் இ இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேரில் இருக்க ட்ரைனஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போதும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். 4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா அது பாயில் ஆகட்டும். அப்பப்போ அதை நல்லா கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் ஃப்ளாக்ஸீட்ஸ்லாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ப்லேருந்து எண்ட் ஆஃப் த ஹேர் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது ஹேரோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதுவும் ரெடியூஸ் ஆகும். இதில் ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்க ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை எங்கே வச்சுக்கும்.